வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு விருட்சம் எழுதியவர் காடவன் ஊருக்கு வெளிப்புறத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த அந்த பொழுதுபோக்கு ஸ்தலத்தில் ஓரிடத்தில் தனியாக வந்து உட்கார்ந்திருந்த கீதமாலாவுக்கு அப்போது அங்கு நிலவிய அமைதி பிடித்திருந்தது அவள் சட்டென்று எழுந்து ஆத்தோரமாகவே கொஞ்ச தூரம் நடந்து போய் ஓரிரு இடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த மூங்கில் பாலத்தின் வழியாக அக்கறைக்கு போனாள் அக்கரையில் அந்த மூங்கில் பாலம் முடிகிற இடத்துக்கு அண்மையில் சுற்றிலும் ஏராளமான இளம் விழுதுகளை பரப்பி தொங்க விட்டு கொண்டு வானோக்கி வளர்ந்திருந்த ஓர் ஆலமரத்தின் அடியில் போய் நின்று அதன் விழுதுகளில் சிலவற்றை ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல ஆட்டிவிட்டாள் கீதமாலா ஒரே நேரத்தில் ஐந்தாறு விழுதுகள் சேர்ந்தாற்போல் ஆடுவது அவளுக்கு வேடிக்கையாகவே இருந்தது அதே நேரத்தில் தான் முதலில் ஆட்டிவிட்ட விழுது இப்போது ஓய்ந்து போவதையும் கடைசியாக ஆட்டிவிட்ட விழுது வேகமாக ஆடுவதையும் அவள் கூர்ந்து கவனிக்கவும் தவறவில்லை அவ்விரு விழுதுகளின் ஓய்விலும் உற்சாகத்திலும் அவளுக்கு என்னவோ புரிவது போலவும் இருந்தது அவ்வளவாக விவரிக்க முடியாத ஒரு உண்மையை உணர்ந்து மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெய்யையும் மிக ரகசியமாக அவளது புத்தி நிச்சயப்படுத்திக் கொள்வதாக அவளுக்கு பட்டது ஆற்றின் மறுகரையில் அவ்வாற்றங்கரை நடைபாதைக்கு அப்பால் நெடுஞ்சாலையில் ஒரு காரின் வித்தியாசமான ஹாரன் ஒளி கேட்டது சந்தேகமே இல்லை அது தேவராஜனுடைய காரின் ஹாரன் ஒளி தான் கீதமாலா நினைத்து கொண்டாள் தன் காரை விட்டு இறங்கி தேவராஜன் அவளை நெருங்கி கொண்டிருந்தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த சேரி ஒன்றில் பஞ்சவர்ண சாம்பானின் ஏகபுத்திரியாக பிறந்தவள் கீதமாலா அவளது பிள்ளைமை பருவம் அந்த சேரியை சேர்ந்த குழந்தைகள் எல்லோருடனும் பழகுவதில்தான் கழிந்தது அவர்களைப் போலவே அவளும் அந்த சேரியில் புழுதி தரையிலும் குப்பை கூளங்களிலும் ஓடியாடியும் விழுந்து புரண்டுதான் பொழுதுகளை கழித்தாள் ஒரே ஒரு வித்தியாசம் அவள் மட்டும் ஊருக்குள் சென்று நகராட்சி தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் கடைசி வரை படித்தாள் பின்னர் ஹை ஹைஸ்கூலும் சேர்ந்தாள் அவள் ஹை ஸ்கூலில் சேர்ந்தபோதுதான் சின்ன பாப்பா என்ற அவளது பெயர் கீதமாலா என்று மாற்றப்பட்டது அவள் பெயர் மாறியது முதலில் அவளுடைய பெற்றோர்களுக்கு கூட தெரியாது பிறகுதான் அவர்களும் அதை தெரிந்து கொண்டனர் அவளை ஸ்கூலில் சேர்த்தவளும் அப்போது அவள் பெயரை மாற்றியவளும் வேறு யாரும் அல்ல அவளுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியை ஒருத்தியே கீதமாலாவின் தந்தை உள்ளூர் ராமலிங்கனார் பண்ணையில் வேலை செய்து வந்தார் அவனுடைய மனைவியும் காலை மாலை வேலைகளில் அதே பண்ணைக்கு சென்று மாட்டுத் தொழுவங்களை கவனிப்பது போன்ற துப்புரவு வேலைகளை செய்து வந்தாள் கீதமாலா இப்போது ஸ்கூல் படிப்பையும் முடித்துவிட்டாள் ஒரு நாள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வாங்க பள்ளிக்கு போனாள் கீதமாலா அச்சமயம் அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் அவளை அழைத்து ஹரிஜனங்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள சலுகைகளை பற்றியெல்லாம் எடுத்துரைத்து அவளையும் கல்லூரியில் சேர்த்து படிக்குமாறு தூண்டியதுடன் அந்த சலுகைகளை தாமே முயன்று பெற்று தருவதாகவும் கூறினார் அவள் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கையில் அவள் தந்தை தள்ளாமை அதிகப்பட்டதால் பண்ணை வேலைகளுக்கு போவதை நிறுத்தி கொண்டார் தன் குடும்பத்திற்கு இருந்த பூர்வீக சொத்தான நாலு மாடு நஞ்சை நிலத்தையும் கூலி ஆட்களையும் வைத்துக்கொண்டு உழுது பயிரிட்டு வந்தார் அவள் தன் கல்லூரி படிப்பை முடித்துக் கொண்டவுடன் முதல் முதலாக முன்பு தான் கல்வி பயின்ற பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியரை சந்தித்து ஆசிகள் பெற அவர் வீட்டுக்கு சென்றாள் அவர் கனிவான குரலில் கீதமாலா மற்றவர்களைப் போல நீயும் ஒரு வேலை போனால் நான் எந்த விதத்திலும் ஆட்சேபிக்க மாட்டேன் ஆனால் கல்வி பெறும் வேலை வாய்ப்புக்காக ஒரு தகுதி மட்டும்தான் என்று நீ நினைத்தால் அது பற்றி நான் வருத்தப்படுகிறேன் அது வாழ்க்கைக்கே ஆதாரமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறவன் நான் நம் கண்களுக்கு முன்னால் கற்றவர்களை விடவும் கல்லாதவர்கள் மிக அழகாக வாழ்ந்து காட்டி விடுவதும் உண்டு யார் வாழ்வாங்கு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் கற்றவர்கள் உனக்கு என் வாழ்த்துக்கள் என்றார் அவள் ஒரு மரியாதைக்காக தன் தந்தை வேலை பார்த்த பண்ணையின் முதலாளியையும் காண சென்றாள் அந்த நேரத்தில் ராமலிங்கனாரின் மூத்த மகன் ஒரு காரில் வந்து இறங்கி வெகு வேகமாக வீட்டுக்குள் நுழைந்தான் அவனை திரும்பி பார்த்துவிட்டு ஒரு மரியாதைக்காக எழுந்து நின்று கொண்டாள் கீதமாலா அவன் ராமலிங்கனாரையும் கீதமாலாவையும் கடந்து போகையில் ராமலிங்கனார் அவனை கீதமாலாவுக்கு அறிமுகப்படுத்தினார் அவன் அங்கே நின்று கீதமாலாவுடன் அன்புடனோ பண்புடனோ பேசாமல் ஓ அப்படியா என்று அலட்சியமாக கேட்டுவிட்டு உள்ளே போய்விட்டான் இந்த பயலுக்கு படிப்பு ஏறவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் இப்போது சில சீர்திருத்தக்காரர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறான் இன்று நம் ஊரில் நடைபெறவிருக்கிற ஒரு மாநாட்டிற்கு கூட இவன்தான் தலைமை வகிக்கிறானாம் இவனை பற்றி இன்னும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை போலிருக்கிறது என்றார் ராமலிங்கம் நான் கூட அந்த மாநாடு பற்றிய விளம்பர போஸ்டர்களை பார்த்தேன் சீர்திருத்த பணி சிறந்த பணி என்றாள் ஆமாம் அதனால் தான் சொல்கிறேன் அந்த பயல் அதில் ஈடுபடக்கூடாது என்று அவர் குடும்ப விஷயமாக அவன் அதிகம் பேசவில்லை பல சமூக பிரச்சனைகள் கைதமாலாவை தேடி வரலாயின அவளும் ஆர்வமுடன் அவற்றை எதிர்நோக்கி சேவை மனப்பான்மையுடன் முடித்து வைத்தாள் ஏழை எளியவர்களுக்கு வைத்திய வசதி வேறுகால உதவி இப்படி பல பல அந்த பிராந்தியத்தில் ஈதமாலாவின் சேவைகளை பெற்றிராத பள்ளிகளோ மருத்துவமனைகளோ நடைபாதைகளோ இல்லை அதையெல்லாம் அவள் சேவைகளை பெற்று சிறப்பாக இருந்தது ஆதரவற்றவர்களுக்கான சிறிய இல்லம் ஒன்றையும் தன் பெயரில் இல்லாமல் அதற்கு நிதி உதவி செய்தவர்களின் பெயரிலேயே தோற்றுவித்தாள் அவள் இப்போது தனக்கென சிறிய வருமானங்கள் சிலவற்றையும் அவள் தேடிக்கொள்ளாமல் இல்லை அவள் வீட்டு கொல்லைப்புறம் கரிகாரிகள் விளையும் ஒரு தோட்டமாக உருபெற்றிருந்தது தன் தெருவுக்கு அண்மையிலேயே ஒரு சிறிய இடத்தில் தன் தெருவை சேர்ந்த பிள்ளைகளுக்கும் நகரின் பிற பகுதிகளைச் சேர்ந்த பிள்ளைகளுக்குமாக ஒரு டியூஷன் வகுப்பையும் அவள் நடத்தி வந்தாள் வசதியுள்ள மாணவ மாணவியர் பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ள மறுப்பதில்லை ஒரு சமயம் முன்பு தான் கல்வி பயின்ற உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் வற்புறுத்தி அழைத்ததன் பேரில் அப்பள்ளியில் மாணவர்களுக்கிடையே தான் பெற்ற அனுபவங்களும் எனக்கு கிடைத்த ஆதரவுகளும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற கீதமாலா சம்மதித்திருந்தாள் மேடையில் ஊர் பிரமுகர்கள் பலரும் வீற்றிருந்தனர் அந்த மேடையில் தான் ராமலிங்கத்தின் மூத்த மகன் தேவராஜனை மீண்டும் சந்தித்தாள் அந்த மேடையில் முதலில் கீதமாலாவை அறிமுகப்படுத்தி பேசியவரும் அவரை தொடர்ந்து பேசியவர்கள் பலரும் ஒரு சாதிக்கு ஒரு சமூகத்துக்கு மட்டும் என்றில்லாமல் அப்படிப்பட்ட நினைவே இன்றி இந்த சமுதாயம் முழுமைக்குமாகவே சேவை புரிய வந்திருப்பவள் கீதமாலா என்ற கருத்தில் அவளை வெகுவாகவே புகழ்ந்தனர் தேவராஜன் பேசுகையில் அவர்களுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் வெறும் பேச்சுக்கு என்ன இருக்கிறது எதையும் செயலில் காட்ட வேண்டும் எனக்கு கீதமாலாவை மிகவும் பிடித்திருக்கிறது அவரது முயற்சிகள் அத்தனையிலும் பங்கேற்கவும் ஒத்துழைக்கவும் நான் காத்திருக்கிறேன் என சொல்லி முடித்தான் அப்போது மேடைக்கு முன்னால் இருந்து கரகோஷங்கள் எழுந்தன கடைசிகள் கீதமாலாவும் மேடை ஏறி பேசினால் அந்த ஊரின் நடுவாக நதி ஒன்று போயிற்று ஊரின் எல்லைக்கு அண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீல நடுக இரு பக்கங்களிலும் விசாலமான கரைகளை கொண்டதாக இருந்தது அவ்விடத்தில் அவ்வாற்றின் இரு கரைகளிலுமாக வியாபித்திருக்கின்ற அமைப்பில் ஒரு அற்புதமான இயற்கை பூங்காவை உருவாக்கி ஊர் மக்களையும் மாலை நேரங்களை அங்கு போய் வருமாறு தூண்டுவது பற்றியும் அந்த பூங்காவின் அரசாங்கத்தின் அனுமதியையும் இதர உதவிகளையும் பெறுவது சம்பந்தமாகவும் இப்போது கீதமாலா அந்த மேடையில் பேசினாள் அது சம்பந்தப்பட்ட பணிகளில் செல்வாக்கு மிக்கவர்கள் தனக்கு உதவ வேண்டும் என அவள் கோரிக்கை விடுத்தாள் அவள் பேசி முடித்தவுடன் தேவராஜன் அவசரமாக மைக்கில் முன்னால் வந்து நின்று தான் கீதமாலாவின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய அந்த நேரம் முதலே காத்திருப்பதாகவும் அறிவித்தான் மீண்டும் அங்கே கரகோஷம் எழுந்தது அடுத்த சில தினங்களில் கீதமாலாவும் தேவராஜனும் சேர்ந்து அந்த உத்தேச பூங்கா சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை காண சென்றனர் அப்போது தேவராஜன் தன் காரிலேயே அழைத்து சென்றான் அவ்விருவரும் காலையில் புறப்பட்டு சென்று மாலையில் விட்டனர் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேச்சுவாக்கில் அவளை தான் மணந்து கொள்ள விரும்புவதாக அவளிடம் தெரிவித்தான் தேவராஜன் அப்போது அவனுக்கு உடனடியாக அவள் பதில் எதுவும் சொல்லிவிடவில்லை அவ்வாற்றோர இயற்கை பூங்கா உருபெற தொடங்கி ஆறு மாத காலம் ஆகிவிட்டிருந்தது திடீரென்று ஒரு நாள் அவன் கீதமாலாவின் வீட்டிற்கு வந்தான் அப்போது கீதமாலா மட்டும்தான் வீட்டில் இருந்தாள் அந்த பூங்காவில் தொடக்க விழாவின் போது முதலமைச்சருடன் கவர்னருடனும் சேர்ந்து தான் பிடித்து கொண்ட போட்டோக்களையும் பத்திரிகைகளில் வந்திருந்த செய்திகளோடு கூடிய படங்களையும் அவளுக்கு காட்டினான் அவன் எப்போது நம் கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி நீ இன்னும் யோசிக்கவில்லை போல் தெரிகிறது நாளைய தினமே உன் பதில் எனக்கு தெரிந்தாக வேண்டும் நாளை மாலையில் உன் வருகையை எதிர்பார்த்து நம்மால் உரு உருவாக்கப்பட்ட அந்த பூங்காவிலேயே நான் காத்திருக்கிறேன் கீதமாலா அவன் வார்த்தைகளை கேட்டு வெகு அழகாக சிரித்து கொண்டாள் அவன் புறப்பட்டு போன பிறகு நாளைக்கு இவரை நான் சந்திக்கையில் இவரே அந்த கல்யாணத்திற்கான செய்தியையும் நிர்ணயித்து வைத்திருந்து எனக்கு சொல்லிவிடுவார் என்ற எண்ணம் ஏற்படவே அவள் தன்னந்தனியாக இருக்கையிலும் தன்னை மறந்து சிரித்து கொண்டாள் இப்போது தேவராஜனை பார்த்துவிட்டு அந்த மூங்கில் பாலத்தின் மறுமுனையில் நின்றிருந்த கீதமாலா அவன் நெருங்கி வந்தவுடன் முகத்தில் புன்னகை தவள எனக்காக காத்திருப்பதாக சொல்லிவிட்டு இப்போது என்னையே காத்திருக்க வைத்து விட்டீர்களே பரவாயில்லை வாருங்கள் என அவனுக்கு வரவேற்புரைத்த பிறகு மேலும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவனுக்கு முன்னால் நடந்து போய் ஆற்றங்கரை நடைபாதையில் சரிவில் ஆற்றை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டாள் நானும் குடைந்து குடைந்து தேடி பார்த்தேன் என் மனதில் எங்கேயும் யார் மீதும் காதல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்படியிருந்தும் உங்களை மணந்து கொள்ள என் பெற்றோரிடம் நான் அனுமதி கோரினேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்ன சொன்னார்கள் அடி பேராசைக்காரி பல லட்ச ரூபாய்களுக்கு சொத்துக்கள் வரும் என நினைத்து ஆசைப்பட்டுவிட்டாய் இனி அந்த வீட்டில் உனக்கு வேலை இல்லை என்று கூறிவிட்டனர் அவ்வளவுதானே என் வீட்டில் கூட எல்லாருமே ஆட்சேபித்தனர் அவர்களிடம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடப்பது உறுதி என்ற எண்ணத்தில் எனக்குரிய சொத்துக்களை பிரித்து கொடுத்துவிடும்படி கூறிவிட்டு வந்துவிட்டேன் நாளைய தினமே அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக அவர்களும் சொல்லிவிட்டனர் அடுத்த வாரமே நம் கல்யாணம் ஜாம் ஜாம் என்று நடக்கும் அதன் பிறகு நீயும் நானும் சேர்ந்து என்றார் இப்போது கீதமாலாவின் அதரங்கள் ஒரு பொருள் பொதித்த புன்னகை சிந்தின பந்த பாசங்களை அறுத்துக்கொண்டு சொத்துக்களையும் பிரித்தெடுத்து கொண்டு வருகிற உங்களால் இந்த சமுதாயத்திற்கு என்ன சேவை செய்ய முடியும் பாரங்களால் பயிர்களுக்கு என்ன லாபம் மென்மையான தண்ணீர் தானே சுலபமாக பாய்ந்து சென்று பயிர்களை செழிக்க வைக்கிறது சொத்துக்களையே மனதுக்கான பெருஞ்சுமைகள் என்று கருதுகிறவள் நான் உங்களை மணந்து கொள்ள விரும்புவதாக என் தாய் தந்தையாரிடம் நான் கூறியது கூட அவர்களின் மனங்களை தெரிந்து கொள்ளவே அவள் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் பேசினாள் சொத்துடமையை நான் குறை கூறுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது என் பணிகளுக்கு உதவியவர்கள் பலரும் செல்வந்தர்களே என்பதை நான் உணர்கிறேன் அதே நேரத்தில் எந்த காரியத்திற்கும் யாராலும் இயன்ற அளவில் உதவ முடியும் என்பதையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் பந்த பாசங்களை துறக்க முடிந்த உங்களால் இந்த சொத்துக்களை இழக்க முடியவில்லையே என்பதை சொல்லத்தான் நான் இவ்வளவும் பேசுகிறேன் இனி அவற்றையெல்லாம் விட்டு ஒழித்து வந்தாலும் உங்களை என்னால் விரும்ப முடியாது ஏன் தெரியுமா தேவராஜன் கீதமாலாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் எப்படியோ புகழ் பெற்றுவிட்ட சிலரை நீங்கள் பார்க்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் அவர்களைப் போலவே புகழ் பெற வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கமும் பிறர் நினைப்பதாக நீங்களே உங்களுக்கு சாதகமாக நினைத்து கொள்வது அவை வெகு தந்திரமாக வெளிப்படுத்துவதும் உங்களிடம் உள்ள சிறப்பு அம்சங்கள் பேசாமல் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியிலோ அல்லது வேறு மாதிரியான இயக்கத்திலோ சேர்ந்து விடலாம் நீங்களே கூட அப்படிப்பட்ட ஒன்றை ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்புகிற புகழ் வெகு விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டு தேவராஜனின் முகத்தில் கோபக்குடிகள் தெரிந்தன கீதமாலா கொஞ்சமும் பயப்படவில்லை அவள் தொடர்ந்து பேசினாள் நான் புகழை பற்றி கொண்டுள்ள அபிப்பிராயம் வேறு மாதிரியானது புகழை விரும்புகிற ஒருவருக்கு அந்த புகழ் கிடைத்தால் அது புகழே அல்ல அதோ அந்த ஆலமரத்தை பாருங்கள் அதன் விழுதுகள் அனைத்தும் அவதாரம் போல் மேலிருந்து கீழ் நோக்கி போவதன் அர்த்தம் என்ன மண்ணில் காலூன்றி பலப்பட்டு மரத்தை தாங்குவதுதான் அவற்றின் நோக்கமே இந்த சமுதாய விருட்சத்தின் விழுதுகளும் ஒன்றாக இருக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன் நீங்களோ எல்லா கிளைகளுக்கும் மேலாக உச்சாணி கொம்பாகவே இருக்க ஆசைப்படுகிறீர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க என்னால் எப்படி முடியும் ஆனால் ஒன்று நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தை விட்டு எங்கும் போய்விட மாட்டோம் உங்கள் மனதை நான் புண்படுத்திவிட்டேன் என்னை மன்னியுங்கள் தேவராஜன் விருட்டென எழுந்து வேகமாக நடந்தான் கடைசியில் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் எழுந்து போனது பற்றி கீதம் வருத்தம் ஒன்றும் ஏற்படவில்லை அவள் அறிவு விசாலமுறவும் அவளுக்கு அனுபவங்கள் கூடவும் அவனும் உதவி இருக்கிறானே இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே அந்த பெண் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணங்கள் பல அந்த கடைசி வரிகளில் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த கதையை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் போல் மேலும் ஒரு சிறப்பான கதையில் நம்ம அடுத்தது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்